ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2, வெங்காயம் 3, நறுக்கிய தேங்காய் துண்டுகள் 3 டேபிள்ஸ்பூன், மிளகாய் வற்றல் 10, புளி 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் நறுக்கிய தேங்காய் துண்டுகள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் புளி எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 10 மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சோம்ல, அந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் இப்போ ஊற்றிடுங்க. இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் தக்காளி சட்னி ஒரு சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.